வெற்றி செல்வன், இப்போ நிறைய கருத்தை இந்த ரெண்டு அமர்வுலையுமே 20 நிமிஷத்தில் நம்ம சிறப்பாக பேசுகிறதா நினைக்கிறேன். ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆறுகள் ஆறுகளாக இருக்க வேண்டும், ஏரி ஏரியாக இருக்க வேண்டும், குளம் குளமாக இருக்க வேண்டும், இவைகளை எல்லாம் கிரப்பி இப்படி தான் நான் பார்க்குறேன். சொல்லுங்க. அடிப்படையில் வந்து இப்போ நம்ம இந்த மான்சூனுக்கு ரெடி ஆகிட்டோமா அப்படிங்கிறது ஓகே. மிக முக்கியம் ஐயா குறிப்பிட்டது போல வந்து இந்த மான்சூன் வந்து கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஐயா அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், கேரளா மழை வெள்ளம் பார்த்து இப்போ தெலுங்கானா ஆந்திராவில் வந்து பயங்கரமான மான்சூன் இருக்கு. குஜராத், நம்ம குஜராத், மும்பை, தென் நார்த் ஈஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆசாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், ஸோ கம்ப்ளீட்லி மான்சூன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம் தான் இருக்குது. இப்போ சென்னை இதுக்கு தயாராகுதுன்னா எப்போ நம்ம கடந்த காலத்துலேருந்து பார்க்கும்போது 2015 மழை வெள்ளம் இருக்குங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை அதிகமான விவாதத்தை உண்டாச்சு. அதற்கு பின்பாக சென்னை இந்த அளவுக்கு மழை பொழிவை தாங்கிக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு அப்போ தான் அரசாங்கம் ஆரம்பிக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே பிடபிள்யூடி வேலை, பராமரிப்பு வேலை அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதற்கு பின்பாக தான் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அப்போ இரண்டு கட்டுமானங்கள் நமக்கு இங்கே இருக்கு. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பது, அதான் ஐயா குறிப்பிட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் என்னவா இருக்கு, அது எப்படி சுருங்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்த அரசனுடைய திட்டம் என்னவாக இருந்துச்சுன்னா, இப்படி மழைப்பொழிவு அதிகமாக இருக்குன்ற போது அந்த தண்ணீரை எப்படி நாம எடுத்து என்ன பண்ண போறோம், அதை எப்படி கடலுக்கு கொண்டு போய் சொல்லி கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் எவால்வ் பண்றாங்க. ஸோ அந்த 2018 அந்த பிளான் எவால்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பின்பாக என்ன பண்றாங்க, இந்த பிளான், இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டத்தில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்கு, அதில் மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஐஎஸ் தலைமையிலான கமிட்டி, இந்த கமிட்டி தன்னுடைய பரிந்துரை தராங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி அவர் ப்ரொஃபசர் ஜெயராஜ் சார் கொண்டு அவர் கமிட்டி என்னன்னா, இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை சேமிப்பதற்காக, தண்ணீரை நிலத்தடிக்கு கொண்டு போவதற்கான எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. அதான் என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யுது, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே நாம சேகரிக்கிறோம், சேகரிச்சு ஒரு எக்ஸிஸ்டிங் கனல்ல கொண்டு போய் விடுறோம், அந்த கனல் மூலமாக அது வந்து ரிவருக்கு போகணும், அது மூலமா கடலுக்கு போகணும். அப்போ நேரடியாக நம்ம வந்து அதான் இந்த கனல் சிஸ்டம், நம்ம கனல் இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய ஆறுகளாக இருக்கட்டும், அது கிட்டத்தட்ட சாக்கடையாக தான் இருக்கு. அப்போ மழை நீரை நீங்கள் அங்கே வந்து சேர்த்து அது ஜாக்கிரையாக்கி திருப்பியும் கடலுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற இந்த அளவில் தான் இருக்கு. அப்போ இதுதான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ அப்படி இல்லாமல் நிலத்தடி நீரை நீங்கள் அதிகப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் நம்ம செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இல்லை. ரெண்டாவது, இந்த வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு நாம் எப்படி சேகரிப்பது, அதே நேரத்தில் கடலுக்குள்ளே இருந்த அளவுக்கு நம்ம அனுமதிப்பது, இந்த இந்த திட்டங்கள் இருக்குல்ல, இந்த தொலைநோக்கு பார்வை என்பது அதில் இல்லை. இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் சரி, நம்ம இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் எலிவேஷன் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு, ஜிக்ஸாக தான் இருக்கு, மேலும் கீழுமா. ஆமா, நீங்க ஒரு இடத்துல தண்ணி வந்து வருது அப்படின்னா அது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது. நிறைய இடத்துல தாழ்வான பகுதியில் இருக்கு. அப்போ தாழ்வான பகுதியில் என்ன பண்ணுறாங்க, பம்பிங் ஸ்டேஷன் கொண்டு வராங்க. ஏறத்தாழ 139 பம்பிங் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இந்த பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக தான் வந்து தண்ணி வெளியேற்றக்கூட ஒரு அமைப்பு முறையாக இருக்குது. அப்போ இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது, மத்திய சென்னை அப்புறம் தென் சென்னை இந்த பகுதியில் தான் இந்த அமைப்பு முறைகள் இருக்குது. வட சென்னை புறநகர் பகுதியிலாம் இந்த பாதுகாப்பு கூட அப்போங்கிறது இல்லை. அப்போ என்னென்னா, நம்மளோட ஓவரால் நம்மளோட பிளானிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இதை வந்து பார்க்கணும். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, எந்த அளவுக்கு தண்ணி கேரிங் கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு இந்த ட்ரெயின் சிஸ்டம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துக்கு 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்தால் அதுக்கான தாங்குதிறனோடு தான் இருக்குது. அப்போது எக்ஸசிவ் ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால் வந்தால் இந்த ட்ரெயின் வாட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போது கேரளா நமக்கு வந்து வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் 57 சென்டிமீட்டர் அங்கே மழை பெய்யாச்சு. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் வருது. அப்போ ஒரு ஹெவி ரெயின்ஃபால், 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவை சென்னைக்கு இருந்துச்சு, அது தாங்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ இதை கே.என். நேரு சொல்கிறாரு 4 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் செஞ்சுருக்கிற வேலை சிறப்பாக முடிச்சிருக்கோம், ஆனால் 20-25 வரைக்கும் தாங்குவோம்னா, அப்போ அதுக்கு மேலே என்ன ஆகுறது கேள்வி. அவர் சொல்கிறார் 20 வரைக்கும் நாங்கள் தாக்கு பிடிக்குங்கிறார். அப்போ இது ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு தானே. எதிர்காலத்தில் இந்த மாதிரி மழை பொழிவு அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கு, இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குதா, ஒரு பம்பிங் சிஸ்டம் வச்சு தண்ணி வெளியே அனுப்பிடுவோம் அவ்வளவுதான். அது வந்து பக்கத்தில் சாக்கடையாக இருந்தாலும் சரி, ஒரு கனல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் வேறு இடத்துல கொண்டு போய் அது வெளியே கொண்டு வரணும். இம்மிடியேட்டாக அந்த இடத்துல கூட தண்ணி தேங்காமல் பாதுகாத்து பார்க்க வேண்டுமே ஒழிய, அதற்கான ஒரு சஸ்டைனபிளான தீர்வை நோக்கி நம்ம வச்சிருக்கோமாங்கிறதா இல்லை. வெற்றி செல்வன்ட்ட ஒரு கேள்வி. நேற்று முந்தைய நாள் இரவு கடுமழை பெய்கின்றது. நான் ஜெயா டிவியிலிருந்து போகிறேன்,
அது எப்போதும் சாபக்கேடான ஒரு இடமாக இருக்கிறது. அது கேள்வி எல்லாருக்கும் மேலே. இந்த அரும்பாக்கம் எம்எம்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குது பாருங்க, அந்த மெட்ரோ ட்ரெயின், அதில் சாபக்கேடு எப்பொழுதுமே தண்ணி நிற்கின்றது. பக்கத்தில் கெனால், எனக்கு புரியல நாலேஜ் இல்லையோன்னு தெரியல, பக்கத்தில் கூவம் இருக்கிறது, அழகா பக்கத்தில் கோயம்பேடுலேருந்து அது கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. ஆனால் பல வருஷமாக 4000 கோடி செலவு பண்ணாலும் அதில் தண்ணி நிற்குது. முந்தானத்து பேஞ்ச ஒரு 15-20 நிமிடம் மலைக்கே தண்ணி முழங்கால் அளவுக்கு வந்துட்டு, இது இதில் இப்போ என்ன வேலை நடந்திருக்கு 4000 கோடிக்கு? இது ஏன் இவ்வளோ ஒரு முக்கியமான சென்ட்ரு பாட்டாக இருக்குது கோயம்பேடு மார்க்கெட்டு? இல்லை அது என்னென்னா, ஒரு ஒரு திட்டம் அலாட் பண்ணாங்க, ஒரு 4000 கோடி உடனே செய்கிறாங்க முடிஞ்சுங்கிறது இல்லை, அப்படி இல்லை. இது வந்து கண்டினியூஸ் ஒர்க், நீங்கள் ஒரு நாள் வேலை அப்படிங்கிறதுல நீங்கள் 2-3 இயர் ஃபுல்லாக வருடம் முழுவதுமாக நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நீரிழையை பராமரிக்கணும். அதுதான் அதில் முக்கியம். அதில் குப்பை இருக்குது, குப்பையை போடுறாங்கன்னா குப்பையை போட வைக்கிறது சட்டம் கொண்டு வரணும், போடணும், அது தடுக்கணும், முறையாக அது அப்புறப்படுத்த வேண்டும், அது கண்காணிக்க வேண்டும், அதோட அளவு என்னவாக இருக்கிறது அது மானிட்டர் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் ஃப்ளோஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி அதிகமாக வந்துச்சு. ஒரு இடத்துல சீவேஜ் பிளாக் ஆகக்கூடிய ஒரு இடம் சென்ட்ரல் பார்ட்னா அரசுக்கு தெரியும், அதை அப்பப்போ பார்த்தேன்னா. இல்லை அதுக்கு வந்து என்னென்னா, 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு தராங்க. அதாவது என்னென்னா, ஒரு வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், எஸ்டிபி சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வந்து கண்காணிக்கப்பட வேண்டும், ஆன்லைன் மானிட்டர் சிஸ்டம் கொண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஓஇசிஎம்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதன்படி அந்த மிஷின் பொருத்தப்பட வேண்டும் 2017 சொல்கிறாங்க. 2020 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களுமே வந்து உத்தரவு தர்றாங்க, இந்த மாதிரி எல்லா சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் இது கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் ஏறத்தாலும் 125 சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த 125 சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ல வெறும் 6 சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ல மட்டும்தான் இந்த ஓசிஎம்எஸ் சொல்லக்கூடிய ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப மீதியில இருக்கு, அப்ப எவ்வளவு கழிவுகள் உண்டாகும்? இல்ல, இந்த கண்டினியூஸ் மானிட்டர் சிஸ்டம் டிஜிட்டலைஸா மேனுவலா? டிஜிட்டலைஸ்ட். அது என்னன்னா, அது என்னன்னா, பொலிஷன் கண்ட்ரோல் போர்டுடைய அவங்க போர்ட்டல் அது காமிக்கணும், லைவ் 24 hours நம்ம பார்க்கணுங்கிறது உத்தரவு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்த மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி வெற்றி செல்வன்ட்ட, இன்னும் இருக்கிற சென்னையில பிரதான நகர்களே இந்த பிரச்சனை, நாம 4 பேருமே பேசுறோம், பாவப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சவுத்துல தூத்துக்குடி அழிந்து போனது, பக்கத்துல காயல்பட்டினம், முக்காணி, ஆறுமுகநேரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இங்கேயே ஒன்றும் நடக்கலை, 4000 கோடி போட்டு இந்த மக்களுக்கான விடுகாலம் என்ன? அதுக்கான பிளானே இல்லைங்கிறது தான் பெரும் பிரச்சனை. ஒன்றுமே இல்லை நமக்கு. என்னென்னா, இப்போ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பேரிடர் அப்படிங்கிறது சென்னையில் வந்தால் தான் அது பேரிடராக கருதப்படுகிறது, பிற பகுதியில் வந்து அது பெரிய அளவுக்கு நான் பார்க்குறது கண்டுக்கிட்டதே இல்லை, கண்டுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, கஜா புயலும் போது வந்து பார்த்தீங்கன்னா சில கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை திருப்பி ரிஸ்டோர் பண்ணுவதுக்கு 3 மாதம் டைம் பீரியட் இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, சென்னையில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருப்பீங்களா? அங்கே உடனே எவ்வளோ ஃபோன் கால், ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஒரு துரித நடவடிக்கை அப்படிங்கிறது பல பிராந்தியங்களாகும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி டிமாண்டில் 25% எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது சென்னை. மிக பின்பங்கிட்டு போய் தான் இருக்குது. அப்போ எந்த ஒரு பேரிடராக இருக்கட்டும், கட்டுமானங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவர்களுக்கு போதுமானதில்லை. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு என்விரான்மெண்டல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான பாதிப்பு இல்லாக்கூடிய, இப்போ இங்கே சென்னைக்கே நீங்கள் எடுத்துக்கலாம், வட சென்னை எப்படி பாதிக்க அடைகிறது, மத்திய சென்னை அப்படின்னு வரும். அப்போ சென்னை சுற்றி கூட புறநகர் பகுதியில் என்ன பாதிப்பு உண்டாகுது, பிற இடங்கள் இருக்குது. சரி, இப்போ ஒரு கேள்வி, இப்போ வந்து அது எந்த ஒரு நம்ம வட சென்னையை பொறுத்தவரை இப்போ டெவலப்மெண்ட் ஆக போகுது, 27,000 ஏக்கர் வந்து சிப்காட் இந்த பணிகளுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அது காட்டுப்பள்ளி துறைமுகம் அங்கே தான் வரும்போது, மகேந்திரா சிட்டி எல்லாமே வருகிறதுங்கிற பொன்னேரியை ஒட்டி, அதனுடைய ஃபியூச்சர்ல அதோடைய ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும் வருங்காலம் எல்லாமே கான்கிரீட் ஜங்கிளாக இருக்கும். அதுதான் வந்து இப்போ என்னன்னா, கான்கிரீட் ஜங்கிளாக இருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் 40 டிகிரி செல்சியஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா,
இப்போ 45 டிகிரி செல்சியஸ் உலகத்தில் நம்ம இருக்கும். அது ஃபுல்லாக கான்கிரீட் காடுகளாக இருந்தால் அங்கே மங்கனி வாழ முடியும்னு நினச்சிப்பாங்க. அன்லிவபிள் கண்டிஷனுக்கு வந்து போய் சொல்லணும். இவங்களுக்கு ஒன்று ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மக்களை இன்னும் அதிகப்படியாக கொள்ளும். நமக்கு மீதி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் குளோபல் வார்மிங் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வட தமிழகத்துக்கு பிரச்சனைகளாக எடுத்தீங்கன்னா பிராந்தியங்களாம் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பொடியாக இருக்கட்டும், திருவண்ணாமலைந்து போல இதெல்லாம் இன்னும் ஃபர்டிலான லேண்ட், அங்க இன்னும் விவசாயம் பண்றாங்க, அந்த மக்கள் இன்னும் அது அந்த லேண்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க சவுத்துக்கு வாங்க, விருதுநகரை எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் எடுத்துக்கோங்க, வறண்ட பூமி, ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஏன் மிஸ்ஸை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நிறைய இடங்கள் இருக்கு, இடங்கள் இருக்குது, ஆனா இங்க எதுவுமே பண்றது இல்ல. அதுவும் ஃபெர்டிலான லேண்டா தான் இருக்கு. ஏன்னா நீங்க கிரேட்டர் சென்னை கூட இதுதான் வருது. அப்ப சென்னையை மையப்படுத்தாரு. அப்ப சதன் பார்ட் ஆஃப் கண்டினியூஸா வந்து நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு தான் இருக்கப்படுகின்றது. அந்த இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி குறித்தான எந்த விதமா இன்னைக்கு அந்த அளவுக்கு மழை பிழிஞ்சிருக்கு, எவ்வளவு பாதிப்பு என்ன ஒரு ஸ்டடி இருக்கிறதுக்காக நம்ம 2015 எவ்வளவு பேசணும், சென்னைக்குள்ள இருக்க பாதிப்பு எவ்வளவு பேசணும், ஆனா தூத்துக்குடி ஏற்பட்டு காயல்பட்டுல ஏற்பட்ட பாதிப்பு பற்றியோ இதுவரைக்கும் நமக்கான ஒரு அசஸ்மெண்ட் இருக்கா? நாங்குநேரியில முரசரி மாறனும் கருணாநிதி இருக்கும்போது ஒரு பெரிய திட்டத்தை போட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாரு, ஐயா நான் 23,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்ப போய் கேட்டா 22,000 ரூபாய்க்கு சொல்றான் அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு ஹம்பக்கு தானே, ஒரு ஃபேக்கு தானே. ஒரு இடத்த டெவலப் பண்ணால் அரசு மக்களை நம்பிக்கை வைக்கணுமா இல்லையா? அந்த ஊரில் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் சாதி கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் 80களில் அமைக்கப்பட்ட மோகன் கமிட்டியோட ரிப்போர்ட் தான் அவர் சொன்னார் வந்து இந்த பகுதியில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது.